வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24th டேவோட ரொட்டீனை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வ்ளாக்குள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் காலையில் எப்பயும் போல் மார்னிங் வாக்கிங்லேருந்து தான் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்றைக்கெலாம் நான் சீக்கிரமாக எழுந்து வாக்கிங்லாம் போகிறனோ அன்றைக்கி டே ஃபுல்லாக நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். ஸோ உங்களுக்கும் அது ரிலேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லேட்டாக எழுந்தும் போது இருக்கிற மைண்ட் செட்டுக்கும் ரொம்ப காலையில் எழுந்துற மைண்ட் செட்டுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ காலையில் இன்றைக்கி வந்து நல்லாவே வாக்கிங் போயிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் வந்து மார்னிங் மட்டுமே நான் வந்து ஒரு 6000 ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய வெயிட் வந்து செக் பண்ணிப்பேன். ஸோ வெயிட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 74.30. ஸோ கிராஜுவலாக தான் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படியே குறைஞ்சா கூட எனக்கு ஓகே தான். காலையில ஃபர்ஸ்ட் மீலா இதை எடுத்துக்க போறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 2 days பிஃபோர் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அது நல்லா வந்து முளை கட்டிடுச்சு. ஸோ அதுல இருந்து ஒரு கையளவு. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ், அது கூட கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வந்து அத்திப்பழம், ஒரு கொஞ்சம் பாதாம், 3 வால்நட், இது தோலை உரிச்சிட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்ச ட்ரை கிரேப்ஸ், வெந்தியும் அந்த பச்சை பயிர் முளை கட்டினது. ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் மீலாக எடுத்துக்க போகிறேன். இதோட கலோரிஸ் எல்லாம் நான் சைடில் கொடுத்துறேன். ஸோ இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுந்து கஞ்சி எப்படி மேக் பண்ணி குடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நான் ட்ரை கிரேப்ஸ் ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். மற்றபடி இந்த தண்ணி எதுவுமே குடிக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் தண்ணி எடுத்துகிட்டு அந்த பயிரை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சிஸ்டருக்கு வந்து அந்த டவுட்டும் வந்துருச்சு, அவங்க நான் அப்படி குடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் ஊற வச்ச வாட்டர் மட்டும்தான் குடிப்பேன், மற்ற இதெல்லாம் குடிக்க மாட்டேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாவுலே வந்து நான் ஒரு 2 ஏலக்காய் 3 ஊந்துச்சு பரவாயில்ல விட்டுருங்க. எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அதுக்காக. அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் இதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ உளுந்து கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா பாயில் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த உளுந்து கஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கட்டி ஆகாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ கஞ்சி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது நல்லா பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. ஸோ அடி பிடிக்கும், கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். 1 டம்ளர் அளவுக்கு பால். இப்போ பசும்பாலாக இருந்தால் ஓகே, இல்லை டோன்டு மில்க், ஆல்மண்ட் மில்க் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் ஓகே, நீங்கள் எது வேணாலும் ஊற்றலாம். பால் ஊற்றிட்டு அது நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. அது கூடவே வந்து நான் எந்த கப்பில் வந்து உளுந்து எடுத்தனோ அந்த கப்பில் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளம், கருப்பட்டி அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்க சேஞ்ச் பண்ணிக்க பாருங்கள். ஸோ இது கரைஞ்சிடுச்சுன்னா நமக்கு வந்து உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளவுதான். என்னோடய செகண்ட் மீலாக நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஸோ சீரியஸாக சொல்லணுன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை.
பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எனக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஏதாவது எடிட் பண்ணுவேன், இல்லைனா உட்காந்து கொஞ்சம் வீடியோஸ் பார்ப்பேன், இல்லைனா அமைதியாக உட்காந்துட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்காக நான் வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது. ஸோ நான் உட்காந்துருக்க நேரம் இப்போ யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வந்து மதியம் என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஈஸியாகவும் இருக்கணும், அதே மாதிரி வயிறு செம ஃபில்லிங்காக இருக்கணுன்றதுக்காக யோசித்தேன். ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெஜிடபிள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வயிறு செம ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நிறையா வெஜிடபிள் போட்ட ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒன் மீலாக நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப பசிக்குது ஆனால் வந்து டக்குன்னு ஒரே ரெசிபியில் வயிறு செம்ம ஃபில் ஆகணும்னா இந்த ரெசிபி வந்து நான் கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிப்பேன். அடுத்ததான் நம்ம லன்ச் ரெடி பண்ணலாம். லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு வெஜிடபிளோட எக் போட்டு எக் பொடி மாஸ் மாதிரி பண்ண போகிறேன். வெஜிடபிள் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு வயிறு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 2 கேரட், 2 வெங்காயம், பீன்ஸ் கொஞ்சம், 1/2 கேப்சிகம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நடுவில் மாட்டிடுச்சு. ஸோ இதான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு வானல் போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அது நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்றதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கேப்சிகம், பீன்ஸ், ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அது கூடவே வந்து நம்ம நிறைய கருவேப்பிலை, ஒரு 10-20 கருவேப்பிலை இருக்கும், அது கூடவே கேரட், இதுவே உங்களுக்கு வந்து வயிறு செம்ம ஃபில்லிங் ஆகும். காய் நிறையா எடுத்துக்கிட்டு ரைஸ் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ வெஜிடபிளில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட், இன்னும் காய் நல்லா சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கொழ கொழன்னு வேகாமல் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெஜிடபிள் எடுத்துடுறேன். ஏன் எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிளகாலாம் எடுத்துடலாம். நம்ம 4 மிளகாய் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்துடலாம். இன்னொன்று காணோம். ஸோ அதில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக் பார்த்தீங்கன்னா நான் 3 எக் ஒயிட் தான் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ எக் வந்து எடுக்கும் போது ஒன்று உடஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எல்லோவும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ உடம்புக்கு நல்லது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ முட்டை ஃபுல்லாக வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேவருக்காகவும் அதே மாதிரி முட்டை போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் நீங்கள் பெப்பர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்மெல் வராது. ஸோ அதுக்காக தான். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன்றதை அங்கே காட்டுறேன். லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா பிளேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடேபிள் தான் இருக்குது.
ஸோ நான் கொஞ்சமாக வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், ஒரு 100 grams மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பேர் 1500 அளவுக்கு கலோரிஸ் கேட்குறீங்கல்ல, ஸோ அவங்களுக்காக. அண்ட் காலையிலே அத்தை வந்து சாப்பாடு மீன் குழம்பு வச்சுருக்காங்க, ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக குழம்பும் மீனும் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கான லஞ்ச். ஸோ நமக்கு பிடிச்சதையும் நம்ம சாப்பிட்றோம், அதே மாதிரி வயிறும் செம ஃபில்லிங்காக இருக்குது, கலோரிஸும் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றத உங்களுக்கு மைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடும். ஸோ பிளேட் வந்து சின்னதாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் உங்களுக்கு வந்து நம்ம நிறையா சாப்பிட்ற ஃபில்லிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான், ஸோ இதுதான் இன்றைக்கான லஞ்ச் கலோரிஸ் எல்லாத்தையும் நான் சைடில் கொடுத்துறேன். லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் மதியம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. சரி ஓகே, வெளியே போனாலே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ உடனே ஓகே நம்ம ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து நிறைய டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நான் ஜூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அது வந்து செம்மையாக வயிறு கொஞ்சம் நேரம் ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன். கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுகர் எதுவும் இல்லாமல், எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் வந்து நான் ஜூஸ் வாங்குறேன்னா சுகர் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்குவேன். அது ஜூஸ் போட வேணாம் சொன்னோன்னே என்னை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ஒரு வேளை எனக்கு சுகர் இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நினைக்கிறேன். பட் ஆனால் சுகர் போட்டு குடித்தோன்னா ஸ்கின் வந்து செம்ம டல்லாகிடும். ஸோ அதுக்காக தான், ஸோ புளிப்பாக நல்ல ஒரு சூப்பராக இருந்ததுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 4 ஆகுது. ஸோ வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி க்ரீன் டீ, பிளாக் காஃபி ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம காலையில் செஞ்ச கஞ்சே வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஸோ அதனால் நான் அதை தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே கிளாஸில் ஊற்றிக்கலாம். அண்ட் க்ரீன் டீ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் அப்படியே க்ரீன் லீவ்ஸை ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறீங்களே எப்படி அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் இப்போ தண்ணி ஊற்றி வைக்கிறேன்னா அடியில் அந்த லீவ்ஸ் வந்து அப்படியே தங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே குடிச்சிருவேன், அதுதான் பண்ணுவேன். ரெண்டு பிடிச்சிட்டா கட்டு. ஏய் கீது, நான் அப்படியே கையில உட்கார விடா, பரவாயில்ல உக்கு, அதுக்குதான் உட்கார விட சொல்றேன். இரு இரு இரு, போட்டோ எடுத்துக்கிறேன் கையில. வை அப்படியே விட்டுறேன், டக்குனு போட்டோ எடுத்துறீங்களா? போயிடுச்சு. ஈவினிங் வாக்கிங் ஓவர். ஸோ இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழிச்சு 11,000 steps நடந்திருக்கோம். ஸோ காலையில் பாதி நடப்பேன், ஈவினிங் பாதி நடப்பேன். ஸோ அப்படி தான் நடக்க முடியும். காலையிலே நடக்கணும்னா மினிமம் ஒரு 1.5 hours நடந்தால் மட்டும்தான் வந்து என்னால் 10,000 steps நடக்க முடியும். ஸோ இப்போ போயிட்டு நம்ம டின்னர் பார்த்துடலாம். ஈவினிங் வாக்கிங் முடிச்சுட்டு நான் வரதுக்கும் சன் செட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ சன் செட்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால், அதுக்காக வந்து நான் பாப்கார்ன் தான் பொறிச்சுட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப லேட் ஆகிற டைமில் வந்து பாப்கார்ன் வந்து கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா தன்யஸ்ரீக்கு வந்து இது ஒத்துக்கவே இல்லை. ஸோ அவள் கேட்டால் ரொம்ப வம்பு பண்ணா சொல்லிட்டு நானும் கொடுத்துட்டேன், இனிமேல் வந்து கொடுக்கக்கூடாது. அடுத்ததான் நைட்டு டின்னர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ டின்னருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி தோசை பண்ண போகிறேன். அதுக்கு 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அண்ட் ஒரு 5 பல் பூண்டு. ஸோ இது மட்டும்தான். இதை நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த கேத்தா மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து இதில் கலந்துக்க வேண்டியதா. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கு வந்து 1 தோசை, அவங்களுக்கு வந்து 4 தோசை. ஸோ அதை கணக்கு பண்ணி நான் எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி தோசை நார்மலாக எப்படி தோசை போடுவோமோ அதே மாதிரி தோசை போட்டுக்க வேண்டியதான். நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து மதியம் வெஜிடபிள் எடுத்து வச்சுருந்தேன்ல, ஸோ அந்த வெஜிடபிளை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு தனியாக நீங்கள் சைட் டிஷ் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் டின்னர் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியதான். நான் வந்து வெஜிடபிளோடு சேர்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே தோசை, பட் ஆனால் வந்து புதினா சட்னி அரைச்சிருந்தேன். ஸோ அதை வந்து விக்கிமம்மா கொடுத்துட்டேன். ஸோ அவங்களுக்கு ஒரு 4 தோசை, நான் வந்து ஒரு 2 தோசை சாப்பிட்டேங்க. அண்ட் நெய் போட்டு சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தனியா ஸ்டிக் வந்து தோசை ஊற்றி சாப்பிடும் போது ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றா, நீங்கள் என்னன்னு கேளுங்க. ஆனால் கரெக்டாக க்ரீன் கலர் சட்னி சாப்பிட்றா, இங்கே பாருங்க, அவளை பாருங்க, வாயில வைங்க, வாயில வாங்க, ஒருவா சாப்பிடுறா, ஆனா போன் மட்டும் பாக்குறா, நீங்க என்ன நாளைக்கு கேளுங்க.